என்னடா டக்குன்னு இட்லி கடை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இங்கே தான் நாங்கள் எப்பவுமே இட்லி சாப்பிடுவோம். நீங்கள் சடுகுடுமடு, டிபி கோட்டா இந்த சைடில் இருக்க எந்த ஃபால்ஸுக்கு போனாலுமே நான் இங்கே ஒரு கடை இருக்கும் ரைட் சைடில், உள்ளே என்ட்ராகும் போது அங்கே வந்து 5 இட்லி இல்லைனா 3 இட்லி 2 வடை 10 ரூபா தான், 3 தோசை 10 ரூபா தான். ஸோ இங்கே கொஞ்சம் சரியான பட்ஜெட் ஷாப்பு. முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க இந்த அம்மா கடையில். ஒரு சட்னி சாம்பார் அண்ட் தென் சேரவும் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தான், தாராளமாக சாப்பிட்டு போகலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட்டாக ஒரு ஃபால்ஸ் போயிருந்தோம், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபால்ஸும் இருக்குது. வாங்க இன்றைக்கி அப்படியே போகிற வழியில் இந்த ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக இது என்ன ஃபால்ஸ்னால் தடுகுடு மடுகு அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இதுவும் அதே ரூட் தான், சேம் நாகலாபுரம் ரூட்டு, அந்த வழியாக தான் இப்போ வரணும். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே. என்னண்ணா சொல்கிற? ஏன் ஏற்கனவே வாட்டி போயிருக்கேன் டேம் வரைக்கும், வண்டி எடுத்துன்னு போயிருக்கேன். ஆ டேம் வரைக்கும் போகலாம்ல? ஆ ஓகே தேங்க்ஸ்ண்ணா. இப்படி தானே போனோம், இப்போது தண்ணி ரொம்பிச்சு போக முடியாதுனாங்க, அதான் டேம் வரைக்கும் போக முடியுமா கேட்டால் போக முடியும்னாங்க. ஆ ஆ சரிம்மா சரி. எடுத்துட்டோன்னே தண்ணிக்குள்ள. ஓகே இதுதான் போர்டு பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் எழுதவே மாட்றாங்க, தமிழ் எழுதியிருக்காங்க. அனுமதி இல்லாமல் வனத்துறை உள்ளே பிரவேசிக்க வேண்டாம். என்ன படிக்க தெரில, சாரி கைஸ். ஓகே போவோம், ஆஃப் ரோடு பிகின்ஸ் ஹியர். இதுதானா வழி? இப்படியா? ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு தி அட்வென்ச்சர். ஓ ஒரு பிக் எடுக்க வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிங். ஓகே போவோம் 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 போவோம். ஏறி 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 ஏறி. ஓகே ஃபைன், வா. ஓ ஏய் அந்த வழி தான் இப்படி, ஆனால் இது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுதுல்ல, அங்கே கிராஸ் ஆக வேண்டியது. ஓகே ஃபைன், என்னடா இது வழி இப்படி போகுது, போவோம். நான் மேலே பார்த்தேன்னா கீழே விட்டுருவோம் போல இருக்குது. நான் வண்டியை ஓட்டுற மச்சான், நீ வேடிக்கை பாரு. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வண்டி தாராளமாக ஓட்டிகிட்டு வரலாம். இதுதான் இந்த ஊர் டேமு, விச் மீன்ஸு எல்லா வாட்டர் ஃபால் கீழேயும் ஒரு ஏரி இருக்கும். அதுமாதிரி தான் இங்கேயும் இங்கே ஒரு ஏரி இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் வாங்க போய் ஏரியை பார்ப்போம். ஏரியில் தண்ணி இருக்கானே தெரியல. காஞ்சி போச்சா? ஸோ டோன்ட் வரி கைஸ், நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக போன ஃபுட்டேஜ் இருக்குது, அப்போ வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க வியூ எப்படி இருக்குது, வேறு லெவலா. அங்கே நம்ம வண்டி சும்மா பயங்கரமாக இருக்குது பாருங்கள், பிளாக் பல்சர். கமான் டைகர் கமான் டைகர். எப்பவுமே நீங்கள் வந்து நிறைய பேர் வழி மாறுறீங்க, நேராக போகக்கூடாது, ரைட் எடுக்கணும். இப்போ இப்போ நான் தாண்டற பார்த்தீங்களா, இங்கேருந்து நேராக போகக்கூடாது, இதோ ரைட்டே வழி போது பாருங்கள் ப்ரோ. ரைட் ப்ரோ, ரைட் ப்ரோ. என்ன வண்டி நிப்பாட்ட போகலாமா எப்படி? வாவ் வாட் எ வியூ, சீ த வியூ கைஸ். நீங்கள் வியூவை பாருங்கள், நான் வண்டியை ஓட்டுறேன். பிகாஸ் நான் முக்கியமாக வண்டி ஓட்டினா மட்டும்தான் நீங்கள் வியூ நல்லா பார்க்க முடியும். வாவ் வாவ் வா.
எவ்வளோ பட்டாம் பூச்சைகள் பக்கறியா? Guys, 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 வேற லெவல். வழி மாதிரி போயிடாதீங்க, இங்கே லெஃப்ட் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நேராக போகக்கூடாது, லெஃப்ட் எடுக்கணும். அதான் ரோடு ரெண்டாக பிரியும், நம்ம அங்கே போகக்கூடாது. இதுதாங்க பைக் பார்க்கிங்கு. இதுக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. வாவ், வாட் எ பியூட்டி. பட்டாம்பூச்சி பாருங்க காய்ஸ். ஓ, பறக்குது பறக்குது பறக்குது. ஏய், சத்தம் 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 சத்தம். ஆ, போகிறோம் ப்ரோ, போகிறோம் ப்ரோ. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு சடுகுடு மருக்கு ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ வாங்க போயிட்டே இருப்போம். கிளைமேட் தான் வேறு லெவலில் இருக்கு. ஆனால் இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரூட்டு மாறுவாங்க. நம்ம ப்ரொசீஜரை கரெக்டாக பார்த்து போகணும், ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் இதெல்லாம். ஸோ நிறைய பேர் வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் ஃபால்ஸ் இருக்கெல்லாம் போக மாட்டாங்க. போகிற வழியிலே ரிவர்ஸ் ஸ்ட்ரீமில் குளிச்சிருவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஃபால்ஸுக்கு போகிறோம் இன்னைக்கு. வாங்க போயிட்டே இருப்போம். ஸோ காய்ஸ், இங்கே வழி மாறவே கூடாது, ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பரான வே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போகணும் ஜாக்கிரதையாக. போயிட்டே இருப்போம். இப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு வழி வரும், அந்த வழி வந்துச்சுன்னா வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். வாங்க போயிட்டே இருப்போம். பார்த்தீங்களா, வேஸ்ட் இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் கரெக்டாக கேர்ஃபுல்லாக போகணும், இந்த வழி தான். மிஸ் ரூட்டே ஆகக்கூடாது. மிஸ் ரூட் ஆனோம்னா வேறு லெவலான பிளேஸுக்கு போயிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ பார்த்து போனோம் அதெல்லாம். ஸோ காய், வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நடந்து போயிட்டு இருக்கோம். கரெக்டான வேலை தான் போகிறோம், ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன். ஸோ அதனால் ரூட் தெரியும். ஸோ போயிட்டுருக்கேன், ஆனால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆனேன் ஒரு இடத்துல, பட் திரும்ப கண்டுபிடிச்சிட்டோம் ரூட்டை. ஸோ போயிட்டு இருக்கோம். கிளியராக ரூட் தெரியும். ஸோ நீங்கள் எப்பவுமே இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த ரூட் டவுட் ஆச்சுன்னா அந்த பக்கம் போகாதீங்க, ஏன்னா ரூட்டு கிளியராக இருக்கீங்க. அதை பாருங்கள், பார்த்தீங்களா கிளியராக இருக்கு. செம்மையாக சொல்லிட்டு அது காய்ச்சல், வெயில் வந்துருச்சா, இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகல, அதனால் ஸ்வெட் ஆகுது பயங்கரமாக. ஓகே, வெயில் வேற எனக்கு பின்னாடி அடிக்குது. ஓகே, போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ காய்ஸ், வே மட்டும் பார்த்து வாங்க. கரெக்டான வேலை போயிட்டுருக்கேன் நான், ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆரமாக இருக்க கூட இல்லை. பட் ஆனால் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, வே கரெக்டாக கிளியராக இருக்குது. வே எப்படி போகணும்னு சொல்லியிருக்கு, இதை பாருங்கள்.
பாத்தீங்களா கிளியரா இருக்கு சோ நீங்க வந்தீங்கனா தொலைஞ்சு போக வாய்ப்பே இல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க உஷாரா பாத்துட்டு வாங்க இது மாதிரி பாத்துட்டு வந்தீங்கனா நம்ம கரெக்ட்டா போயிடலாம் போயிட்டே இருப்போம் இன்னும் 20 மினிட்ஸ் ஹைக் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்துடும் அதிகபட்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இங்க போவோம் ஸோ கைஸ் பாத்தீங்களா வழிலாம் இருக்கு பார்த்து வந்தோம் பின்னாடி வேற ஒரு டீம் வருது இன்னைக்கு ஓகே இனிமேல் ஒத்தேரி பாறையில் போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் ரொம்ப இல்லை இப்போ மழை பெஞ்சதால டீப்பாக இருக்கு ஓ ஓகே ஃபைன் வந்துட்டோம் பார்த்து ப்ரோ இப்போ பாருங்க இப்போ நான் வந்து போகிற வழியில் கூட ஃபால்ஸ் இருக்கும் சாரி ஸ்ட்ரீம் இருக்கு புரியுதா எவ்வளோ பெரிய பாம்பு புத்து கரையான் புத்து ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வழி மாறுவீங்க கண்டிப்பாக நீங்கள் வழி மாறுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வழி மாற வாங்க அவ்வளோதான் ரீச் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் ஹைக்கு 30 நிமிஷம் ஹைக்கு தான் ஃபால்ஸ் வந்துடலாம் இப்போ கேர்ஃபுல்லாக வரணுங்களாம் சிறிய ஸ்வெட் ஆகுது இனிமேல் ஸ்வெட் ஆகாது கம்மி ப்ரோ போயிட்டே இருப்போம் வாவ் 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 படியா இப்போ பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போறோம் வாவ் தண்ணி பா தண்ணி சில்லுன்னு இருக்குது வாவ் பாப்பா வாவ் 3 2 1
ஒண்ணே ஒண்ண தான் கேட்டுக்கறேன், இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு யாருமே ப்ளீஸ் பிளாஸ்டிக் மட்டும் கொண்டு வராதீங்க. 500 கிராம் சிப்ஸ் எடுத்துட்டு வரீங்க, 5 கிராம் கவர் எடுத்துட்டு போக மாட்டீங்க. சாரி, இதுக்கு முன்னாடி வந்தவங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அழகான இடத்துல போயிட்டு இப்படி ஒரு வாட்டர் ஃபால் இருக்க இடத்துல போயிட்டு இந்த இடத்துல பாருங்களேன். அதாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், 500 கிராம் சிப்ஸ் எடுத்துன்னு வரீங்க, ஆனால் 5 கிராம் கவரை விட்டு போயிடுங்க. இங்கே இடத்த அசிங்கமாக இருக்கிறீங்க இங்கே. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வர பொருளை திரும்ப எடுத்துகிட்டு போங்க.